ஹாய் எவ்ரி ஒன். ஸோ தனுவாஸில் பிவிஎஸ்சி ஏஹெச் அப்ளை பண்ணுறதுக்காக நிறைய கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ மெயினாக யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ 7.5 ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுவீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ 7.5 ரிசர்வேஷனுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேஃபான ஸ்கோர். ஸோ நிறைய பேருமே வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே கேட்டீங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்டட் தான். ஒன்ஸ் ரேங்க் லிஸ்ட் வந்தோடனே தான் நம்ம ஷுவராக சொல்ல முடியும். ஸோ யாராச்சும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பார் ஆன் என்ற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ ஓசி ஜென்ரல், அதாவது நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 185 ப்ளஸ் மேலே இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபான கட் ஆஃப். பிசி பார்த்தீங்க அப்படின்னா 183 ப்ளஸ், பிசி முஸ்லீம்ஸ் 180 ப்ளஸ், எம்பிசி 180 ப்ளஸ், எஸ்சி 175 ப்ளஸ், எஸ்சிஏ 170 ப்ளஸ், எஸ்டி 168 ப்ளஸ். ஸோ இது எல்லாமே ப்ரெடிக்டட் கட் ஆஃப் தான். நீங்கள் இந்த கட் ஆஃப்க்கு மேலேயோ இல்லை இந்த கட் ஆஃப் ரேஞ்ச்குள்ளே வரீங்க அப்படின்னா ரொம்பவே சேஃபான ஸ்கோர் தான். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரிஜினல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து மேபி இது மாறலாம். ஸோ திடீர்னு பிசிஎம்க்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கலாம், பிசிஎம்க்கு 170 அந்த மாதிரி இருக்கலாம், எம்பிசிக்கு 190 அப்படி இருக்கலாம். ஸோ நம்ம எதுவுமே வந்து ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்டட் கட் ஆஃப் தான், ஜஸ்ட் சேஃபான ஸ்கோர். நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம், இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா வெயிட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த கட் ஆஃப் ரேஞ்சு கீழே இருக்கீங்க அப்படின்னா சைமல்டேனியஸாக என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் கோர்சஸ்க்கு சேஃபஸ்ட் எடுக்க போட்டு வைங்க. ஓகேவா? நமக்கு பிவிஎஸ்சி ஏஜ் கிடச்சிச்சுன்னா நம்ம மூவ் ஆகிக்கலாம். சப்போஸ் நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஸோ தனுவாஸோட கவுன்சிலிங் இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்த்தா லாஸ்ட்டாக தான் நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ லாஸ்ட்டாக நடக்கும்ன்ற போது நம்ம என்ன பண்ண முடியாது, வேறு கோர்ஸ்க்கு அந்த டைமில் வந்து ஷிஃப்ட் ஆக முடியாது. ஸோ இப்போவே என்ன பண்ணுங்கள், வேறு ஏதாச்சும் கோர்ஸ்க்கு கம்மியான கட் ஆஃப்குள்ளே நீங்கள் இருக்கீங்க பட் ஆனால் பிவிஎஸ்சி ஏஹெச் வந்து என்னோடய ட்ரீம் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு கோர்சஸ்க்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வைங்க. ஸோ சப்போஸ் நமக்கு பிவிஎஸ்சி ஏஹெச் கிடைக்கல அப்படின்னா நம்ம டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் கூட என்ன பண்ணிடுவாங்க, அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலைடாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சைமல்டேனியஸாக வேறு ஏதாச்சும் கோர்ஸ் போட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கம்மியான கட் ஆஃப், அதாவது 170 ரேஞ்ச்க்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா ஸோ வேறு ஏதாச்சும் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தனுவாஸோட கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக டிலே ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது, ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே நமக்கு இன்னுமே வரல. ஸோ டிலே ஆகிறதுனால வந்து நமக்கு கட் ஆஃப் வந்து குறையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 3-4 மார்க்ஸ் ஆச்சு அட்லீஸ்ட் வந்து டிலே ஆகிறதுனால கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட்.